பிறகு மொராய் தேசா உத்தவ குஜராத் முதலமைச்சர் ஆனார், இப்போ பிரதமர் ஆனார். அதே போல பாத்தீங்கன்னாக்க நரசிம்மராவ் ஆந்திர பிரதேசம் வந்து நாட்டு பிரதமர் ஆனார். பிறகு தேவே கவுடா நாட்டினுடைய பிரதமர் ஆனார். பஞ்சாப் குஜராத் பிரதமர் ஆனார். ஆனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அப்பொழுதுதான் சொன்னோம், போன சென்ற தேர்தலில் 2014 தனித்தனிட்டு புரட்சியாக போட்டியிட்டார்கள். போட்டியிட்ட பொழுது நான் மக்களிடம் வைத்தது ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த அறிவு மிக்க ஒரு மனம் சேர்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நாட்டில் பிரதமராக வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துதான் நாங்கள் வாக்குகளை கேட்டோம். கேட்ட பொழுதுதான் 39 இடத்திலே தமிழ்நாட்டில் போட்டியிட்டு 37 இடத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திறமையும் நீங்கள் பற்றி வைத்ததன் காரணமாகத்தான் அந்த வாக்களித்தீர்கள். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த காங்கிரஸ் திமுக வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆதரவை எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவ்வப்பொழுது மோடி அரசுக்கு தந்து கொண்டு வந்தார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு எதனா பாதிப்பு இருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே மோடி அரசை எதிர்த்துதான் பேசியிருக்கிறார்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கிடங்குவது ஒரு தமிழ்நாட்டிற்காக, தமிழ் உரிமைகளை பெறுவதற்காக. தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட இயக்கம் உருவாக்கிய தந்தை பெரியார்கள் உருவாக்கினார்கள். தந்தை பெரிய உருவாக்கியதுக்காக ஜாதி மதம் இருக்கக்கூடாது, நாம எல்லாம் சகோதரர்கள், இந்த ஜாதியின் பேரால் மதத்தின் பேரால் நாம வீடு வேறுபடக்கூடாது என்பதற்காகத்தான் பெரியார் அவர்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு பேரன் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏறு உருவாக்கி இதே திருச்சி மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்து தேர்தலில் போட்டியிடலாம், தேர்தலில் போட்டியிட்டு நாம் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதற்காக ஜனநாயக முறையில் போராடுவதற்காக பேரன் அண்ணா அவர்கள் தேர்தல் போட்டியிட ஆரம்பித்தார்கள். பல்வேறு வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பிறகு அவர் அந்த பல்வேறு காலகட்டங்கள் பார்த்தால் நீதி கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய நம்முடைய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற உரிமையை கொண்டு வந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்களும் பேர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதேதான் புரட்சி தலைவர் அவர்கள் 69% நம்முடைய பின்தன்மைக்கும் அண்ணருக்கும் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அதை சட்ட ரீதியாக மாற்றுவதற்காக பாராளுமன்றத்திற்கு அந்த கருத்தை சொல்லி அங்கிருக்கின்ற நாடாளுமன்ற வற்புறுத்தி நாடாளுமன்றத்தில் அதற்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற ஒரு பட்டத்தை வாங்கினார் என்றால் நம்முடைய சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, இவர்கள் எல்லாம் ஜாதி மதம் இருக்கக்கூடாது என்பதற்காக. இன்னைக்கு சொல்லுவாங்க என்ன திராவிட கட்சிகள் என்ன செஞ்சது, தந்தை பெரியார் என்ன செஞ்சிட்டாரு, பெரிய அண்ணா என்ன சாதிச்சாரு, நம்முடைய எம்ஜிஆர் என்ன சாதித்தாரு, புரட்சி அம்மா என்ன சாதித்தார் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து ஜாதி பேரை போட மாட்டோம் நம்ம யாருமே. கவுண்டர் போட மாட்டோமே, பிள்ளைமாரனும் போட மாட்டோமே, நாடாரனும் போட மாட்டோமே, நாயுடனும் போட மாட்டோமே. இந்த மாதிரி ஜாதி மதம் இந்த பட்டங்களை வந்து நம்ம இந்த இளைய சமுதாயம் போடுற பழைய காலத்து பேருங்கள் இருக்கலாம், ஆனா இந்த ஜாதி போடுற படங்கள் ஏதாவது நீ பாத்தீங்கன்னா எந்த யாரும் ஜாதி தெரியாது. நாமளா சொல்லிக்குவோம் இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்லுவாங்களா தவிர பேர்ல வந்து தம்பிதுரன் இருக்குமே தவிர எனக்கு என்ன என்னுடைய எந்த ஜாதி சந்தை இருக்காது. இங்க ராமமூர்த்தி பேருந்து ஒரு இருக்கானா அவருக்கு ராமமூர்த்தி பேருந்தா இருக்கும். இந்த சிறிதரன் வந்து நடிகர் இருந்தாலும் அவருக்கு எந்த ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பக்கத்து மாநிலம் பாத்தீங்கன்னாக்க ஆந்திராவில் போனாக்க சந்திரபாபு நாயுடுன்னு போட்டுக்குவார் பேரு. பிறகு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் கூட தேவ கவுடான்னு போட்டுக்குவார் பேரு, பேரு கவுடான் இருக்கும் அவங்க பேரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆந்திரா எதிர தெலுங்கானா எடுத்த சந்திரசேகர் ராவுன்னு போட்டுக்குவாரு. பிறகு இதுல ஒரிசால பார்த்தா பட்நாயக் நிவன் பட்நாயக்னு போட்டுக்குவார், பட்நாயக் ஜாதி பேரு. வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா மேஸ்ட் பெங்காலத்துல மம்தா பேனர்ஜி, பேனர்ஜின்றது ஒரு ஜாதி. பிறகு முலாம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாரு ஜாதி பேரு போட்டுருப்பான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லையே, இதுக்கு காரணம் தந்தை பெரியார், பேரன் அண்ணா, புரட்சியர் எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் சமூக நீதி காத்தான் சொல்றாங்களே அதை சாதித்தது தான் இந்த திராவிட இயக்கம் என்பதை மறந்து விடக்கூடாது. என்ன செஞ்சாங்கன்னு கேட்காங்க, நீங்க மரியாதை வேணும், மானம் வேணும். நம்முடைய மரியாதை காப்பதற்கு ஜாதி பேரு போட்டோம்னா இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு வரும். இந்த பேரை போடும்போது டைட்டில் போடும்போது அதை நீக்கியது காலிசத்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடைபெற்றது என்றால் இதுதான் சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சி தலைவி அம்மாவுடைய இயக்கம் இந்த பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி.
உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.